ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் வேகமாக குறையணுமா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறு தக்காளியின் தாவர பெயர் பைசாலிஸ் ஃபிளாடெல்பிகா இதனை பொதுவாக தக்காளியோடு சிலர் கொள்கின்றனர். ஆனால் இவை இரண்டுமே வெவ்வேறானவை சிறு தக்காளியை மெக்சிகன் தக்காளி உமிகொண்ட செறி உமி கொண்ட தக்காளி என்றும் அழைப்பார்கள் இந்த சிறு தக்காளியின் மேல் பகுதியில் உமிகொண்டு மூடப்பட்டிருக்கும் பழம் பழுத்தவுடன் அந்த உமி நீங்கிவிடும் மெக்சிகன் சமையல் வகைகளில் சிறு தக்காளி பரவலாக பயன்படுத்தப்படுகிறது பச்சை நிறத்தில் காணப்படும் இந்த தக்காளி சாஸ் ஜாம் பதப்படுத்தப்படும் உணவுகள் தீயில் வாட்டும் உணவுகள் பொரித்த உணவுகள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது அடிப்படையில் இந்த சிறு தக்காளி பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு உணவுப் பொருளாகும் செரிமானத்தை மேம்படுத்தவும் சளி காய்ச்சல் புண்ணுக்கு வீங்கி போன்ற நோய்களின் சிகிச்சைக்கு உதவவும் இந்த சிறு தக்காளியில் பல்வேறு விதமான ஆரோக்கியமான நன்மைகள் உள்ளன உயர் இரத்த அழுத்த பாதிப்பை குறைக்கவும் எடை குறைப்பு முயற்சியில் பலனளிக்கவும் சிறு தக்காளி பயன்படுகிறது இந்த பழத்தின் நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஊட்டச்சத்து மதிப்பின் விபரங்கள் நூறு கிராம் சிறு தக்காளியில் முப்பத்தி இரண்டு கலோரிகள் இருக்குது புரதம் வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது ஆறு கிராம் இரும்பு ஜீரோ புள்ளி ஆறு இரண்டு கிராம் சர்க்கரையின் அளவு மூன்று புள்ளி ஒன்பது மூணு கிராம் கொழுப்பு ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு கிராம் ஹார்போஹைட்ரேட் அஞ்சு புள்ளி எட்டு நாலு கிராம் நார்ச்சத்து ஒன்று புள்ளி ஒன்பது கிராம் தண்ணீரின் அளவு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு மூணு கிராம் கால்சியம் ஏழு மில்லிகிராம் மக்னீசியம் இருபது மில்லிகிராம் பாஸ்பரஸ் முப்பத்தி ஒன்பது மில்லிகிராம் பொட்டாசியம் இருநூற்றி அறுபத்தி எட்டு மில்லிகிராம் சோடியம் ஒரு மில்லிகிராம் இவ்வாறு இதில் அடங்கியுள்ளது உணவு நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் சிறு தக்காளி செரிமான ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஏற்ற ஒரு உணவுப் பொருள் சிறு தக்காளியை உணவில் சேர்த்துக்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்வதால் உணவின் அடர்த்தி அதிகரித்து செரிமான செயல்பாடு விரைவாகிறது மேலும் செரிமான பாதையில் உணவின் நகர்வு எளிதாகிறது மலச்சிக்கல் வாய்வு வயிறு உப்பசம் போன்றவற்றை போக்க உதவுகிறது மேலும் வயிற்று புண் ஏற்படாமல் தடுக்கவும் உதவுகிறது சிறு தக்காளியில் விட்டமின் சி சத்து அதிகமாகவே உள்ளது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமையை அதிகரிக்க உதவுகிறது இந்த வைட்டமின் உள்ளிருப்பு வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது இதுவே உடலின் பாதுகாப்பு மண்டலமாக விளங்கும் பகுதியாகும் இதனால் நோய்க்கிருமிகள் வெளிப்புற மாசு போன்ற நோய்கள் உண்டாக்கும் காரணிகளோடு இவை போராடுகின்றன சிறு தக்காளியின் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையை வெளிக்கொணரும் விதமாக நடத்தப்பட்ட ஆய்வில் புற்றுநோயை தடுக்க உதவும் விதனோலைடு என்னும் தனித்தன்மை பெற்ற தாவர ஊட்டச்சத்து சிறு தக்காளியில் உள்ளது என கண்டறியப்பட்டது ஃப்ரீ ரேடிக்கல்களை அகற்றுவதன் மூலமாக இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் செயல்புரிந்து உடலில் உள்ள ஆரோக்கியமான அணுக்கள் அழியாமல் பாதுகாக்கிறது சிறு தக்காளியில் பீட்டா கரட்டின் உள்ளது இது கண் பார்வையை மேம்படுத்த ஒரு முக்கியமான பங்கு சிறு தக்காளியை உணவில் சேர்த்துக்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்வதால் கண் தொடர்பான பாதிப்புகளான படர்ந்த நசிவு கண்புரை மற்றும் வயது தொடர்பான கண் பாதிப்புகள் தடுக்கப்படுகிறது அதிக ஊட்டச்சத்து மற்றும் குறைந்த கலோரி போன்றவற்றைக் கொண்டுள்ள சிறு தக்காளி உயர்ந்த நார்ச்சத்து கொண்டிருப்பதால் இதனை உட்கொண்டவுடன் வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படுகிறது எனவே எடை குறைப்பிற்கான உபாயம் தேடுகிறவர்களுக்கு சிறு தக்காளி ஒரு சிறந்த தீர்வை தருகிறது சிறு தக்காளியில் விட்டமின் சி சத்து அதிகம் இருப்பதால் உடலுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல செயல்படுகிறது உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துவதால் காய்ச்சல் சளி போன்ற பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்து எந்த ஒரு தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது இவை தவிர சிறு தக்காளி ஆஸ்துமாவிற்கான சிகிச்சை இரத்த அழுத்தத்தை குறைப்பது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது படை மற்றும் பொண்ணுக்கு வீங்கி போன்ற பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிப்பது தொடை அலட்சிக்கு சிகிச்சை அளிப்பது போன்றவற்றிலும் உதவுகிறது சிறு தக்காளியில் இவ்வளவு நன்மைகள் அடங்கியுள்ளது ஒரு சாலட் செய்வது எப்படி என்பதனை இப்போது பார்க்கலாம் சிறு தக்காளி சாலட் செய்ய தேவையான பொருட்கள் மிதமான அளவு சிறு தக்காளி பனிரெண்டு சிலைண்டா அரைக்கப் தூய்மையான ஆலிவெண்ணெய் கால் கப் எலுமிச்ச சாறு ரெண்டு ஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள் தூள் குறைப்பாக அரைச்சது அரை ஸ்பூன் மிதமான அளவு தக்காளி ரெண்டு மிளகுத்தூள் சுவைக்கேற்ப உப்புமு சுவைக்கேற்ப செய்முறையை பார்க்கலாம் சிறு தக்காளியை பாதியாக கொண்டு அவற்றை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் இதனோடு ஆலிவ் எண்ணெய் எலுமிச்ச சாறு மிளகாய்த்தூள் ஆகியவற்றை சேர்த்து கலந்து கொள்ளவும் இதனுடன் தக்காளி சேர்த்து கிளறிக் கொள்ளவும் உப்பு மற்றும் மிளகுத்தூளை மேலே தூவி கலந்து கொள்ளவும் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை இந்த கலவை நல்லா ஊருக்கி ஊற வைக்கணும் பின்னர் இதனை எடுத்து சாப்பிடலாம் எலும்பு புரை அல்லது கீழ்வாத பாதிப்பு உள்ளவர்கள் இந்த சிறு தக்காளி உட்கொள்வதை தவிர்க்கவும் இது ஒவ்வாமை பாதிப்பை உண்டாக்கலாம் கண் அரிப்பு வாந்தி வயிற்றுப்போக்கு வயிறு வலி மூக்கிலிருந்து நீர்வழிதல் போன்ற பாதிப்புகளும் எங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலை பார்த்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்